கண்ணனை கண்ணனின் லீலை மயக்காது போகுமோ, மனசுக்குள் நீயும் வந்தாய் நல் வசந்தம் தானே. சைரம், இன்னைக்கு கனவு பத்தி நம்ம பேச போறோம். கனவு எதனால வருது அப்படின்றது 75% நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவலில் ஒரு ஹை லெவலில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கனவு மூலமாக உங்களுடைய விஷயங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க நம்ம சாயப்பா. மீதி ஒரு 25% நம்ம மனசில் ஆழமாக ஏதாவது ஒரு ஆசை இருக்கும், அது நிறைவேறாமல் இருந்துச்சுன்னா இது மாதிரி வரும். இப்போ வந்து 75% அப்படின்றது வந்து ஸ்பிரிச்சுவலில் இருக்கிறவங்களுக்கு வருது அப்படின்னா அதுக்கு உண்டானது உங்களுக்கு ஃபியூச்சரில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதுக்கு உண்டான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் அது. மீதி இருக்கிற 25% ஸ்பிரிச்சுவல் லைஃப் இல்லாமல் நம்ம இருக்கோம். ஒருவேளை இருந்தும் சில விஷயங்கள் வந்து நடக்கும். அப்போ இந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் நம்ம நினைக்காமலே ஒரு விஷயம் நடக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஃபில்மில் சூப்பர் ஸ்டார் ஆகிற மாதிரி, சூப்பர் சிங்கர் ஆகிற மாதிரி நம்ம மைண்டில் இருந்துச்சுன்னா, அது நமக்கு கனவாக வந்துச்சுன்னா, அது நம்ம ஆசையில் பதிஞ்சிருக்கிற ஒரு இடம், அதனால் அது வந்திருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா கனவை பொறுத்த வரைக்கும் நிறைய சைக்காட்ரிஸ்ட் டாக்டர்ஸ் இதுதான் சொல்கிறாங்க, பெரியவங்களும் இது தான் சொல்கிறாங்க. மனசில் எது ஆழமாக பதிஞ்சிருக்குதோ அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். தூங்கும்போது வேறு உலகத்தில் நம்ம தூங்குகிறோம். அதாவது டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சு குளிக்கிறது சொல்கிறது காரணமே நம்ம நைட்டு படுக்கும்போது பொணமாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்த நாள் காலையிலேயோ இல்லை மறுபடியும் எப்போ விழிப்பு உணர்வு வருதோ அப்போ தான் நம்ம வந்து விழிச்சிருக்கோம். விழித்த உடனே நம்ம வந்து குளிக்க சொல்லிடுறாங்க. ஸோ இதுதான் வந்து குளிக்கிறதுக்கு உண்டான மெயினான பாயிண்ட்டு. ஸோ இன்னும் சயின்ஸில் நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம ஸ்பிரிச்சுவல் பேஸ் பண்ணி மட்டும் நம்ம வந்து பேசிப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஆழமாக சில விஷயங்கள் பதிஞ்சிருந்து அது வந்துச்சுன்னா அதை பொருட்படுத்த வேண்டியது இல்லை. பட் நம்ம நினைக்காமலே ஒரு சில விஷயம் கனவுல வருது அப்படின்னா அது வந்து அப்பா வந்து உங்களுக்கு இன்டிமேட் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், அப்பா வந்து இப்போ இறந்துட்டாங்க, அவரோட புனிதமான ஆத்மா நம்ம கூட சூழ்ந்துக்கிட்டு இருக்குது. அந்த புனிதமான ஆத்மா புனிதமானவங்க உங்கள் கூட இருந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்து உங்களை மாதிரி இட்ஸ் அ சேம் வைப்ரேஷன் அந்த பர்சனுக்கு இருந்துச்சு அப்படின்னா அவங்க மூலமாக அப்பா சொல்லுவாங்க. ஸோ ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் மூலமாக அவங்க சொல்கிறதுக்கு பாசிபிள் கம்மி, இல்லவே இல்லைன்னு சொல்லவே முடியாது இன்றைக்கி லைஃப்பில் பொறுத்த வரைக்கும். ஸோ பாசிபிள் கம்மி. உங்களை மாதிரியான ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆத்மா இருந்துச்சுன்னா 100க்கு 100 சாயப்பா அவங்க மூலமாக உங்களுடைய விஷயத்தை அவங்க கன்வே பண்ணுவார். ஒருவேளை இட்ஸ் அ நெகட்டிவ் வைப்ரேஷன் பர்சன்ஸ் இருந்தாங்க அப்படின்னா, ஸோ அந்த ஒரு பர்சன்ஸ்குள்ளே வந்து சொல்கிறதுக்கும் அந்த பர்சனுக்கு தகுதி வேணும் இல்லையா? அப்போ தகுதி இல்லாமல் என்ன பண்ண முடியும்? அதனால் வந்து அவங்க மூலமாக சொல்லாமல், ஏன்னா அவங்க என்ன சொன்னாலே நெகட்டிவாக இருக்கும். அப்போ வந்து சாயப்பா வந்து இந்த மாதிரி விஷயத்தை வந்து அந்த மாதிரியான பர்சன்ஸ்கிட்ட உள்ளே கொண்டே வரமாட்டாங்க. அப்போ வந்து ஒரு கனவு மூலமாக வெளிப்படுத்துவாங்க அவருடைய ஆசை என்ன, நீங்கள் நினைக்கிறது என்ன, நீங்கள் நினச்சா எப்படி செய்வார் அப்படின்னு. இதுதான் கனவுல வருது. இப்போ ஒரு ரீசெண்டாக நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, சாயப்பா எனக்கு கனவுல வராரு, ஒரு வெளிச்சம் எனக்கு வருது, ஒரு குரல் எனக்கு கேட்குது, இது எல்லாமே வந்து இட்ஸ் 100% அவர் வந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சாயப்பா கனவுல வராரு அப்படின்னா உங்களை ஒரு குழப்பமான ஒரு இடத்துல நீங்கள் இந்த கடவுளை தேடலாமா அந்த கடவுளை தேடலாமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நமக்கு அவர் வந்து தரிசனத்தை கொடுக்குறாரு, நான் இருக்க என்ன நம்பு அப்படின் மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதுதான் அவருடைய உள்ளர்த்தம். அதே மாதிரி சில பேர் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது எங்கேயோ ஓடு ஓடு ஓடுன்னு வருவாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா சாயப்பா முன்னாடி நிற்பார், அப்படியே வந்து அந்த இடத்துல வெளிச்சம் வரும். இப்படியும் சில பேருக்கு கனவு வந்துச்சுன்னா, ஸோ நம்ம கஷ்டத்தில் ஓடிட்டுருக்கோம், கவலைப்படாத, நான் உனக்கு வெளிச்சமாக இருந்து உன்னுடைய இருட்டை பிரைட்னஸ் கொடுப்பேன் அப்படின்றது அர்த்தம். இதில் வந்து இதுதான் வந்து அப்பா மூலமாக வரக்கூடிய கனவு. அப்புறம் நீங்கள் சம்மந்தப்படாத ஒரு ஃபீல்டாக இருக்கும், அதில் பெரியாள் ஆக்கிறதுக்கும் சில கனவுகள் சில ட்ரீம்ஸ் எல்லாமே வரும். அப்போது நம்ம வந்து ஏதோ ஒரு ஃபீல்டில் நமக்கு நாலேஜ் இல்லாத ஒரு ஃபீல்டில் பெரியாளாக வருவோன்றது மட்டும் உறுதி. ஆனால் அப்பாவோட ஆசைகள் இப்படி இருக்குது, ஆனால் அதுக்கு நம்ம முயற்சி செய்யணும், அதில் தான் வந்து நம்ம பண்ணணும். அவரோட ஆசை இருந்தால் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்றது வந்து இல்லை, அவரோட ஆசைப்படுவார்,
ஆனால் நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த முயற்சிக்கு பலன் தருவார். நிறைய பேர் ஓகே நான் வந்து கனவுலாம் பார்த்துட்டேன், எனக்கு வந்து இன்னும் பயங்கரமாக சாயப்பண்ண ஆக்கிடுவாருன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த கனவு பலிக்காது. அது வந்து அப்பாவே உங்களை வந்து நொந்து போயிடுவார், என்னடா அவன் இவ்வளோ தூரம் நம்ம செய்கிறோம், வந்து எந்த ஒரு இடத்துலையும் நம்ம குழந்தை கேட்க மாட்டேந்து அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து இது பண்ணி விட்டுருவார். அப்போ வந்து ஒரு கனவு வந்துடுச்சுன்னா ஓகே நம்ம ரெடி ஆகிட்டோம், நம்ம சைடில் இருக்கிற அந்த சோம்பேறித்தனத்தை தூக்கி எரிஞ்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இந்த நிமிஷம் இந்த நொடியில் உங்களுக்கு என்ன வேலை இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்குதோ அதை நீங்கள் கிளியராக பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். அது எப்பேற்பட்ட சின்ன வேலையாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட ஒரு உங்கள் படிப்புக்கு தகு இல்லாத ஒரு வேலையாக கூட இருக்கட்டும், அதான் சொல்கிறேனே. ஒரு பிஇ முடித்தவங்க கொரியர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஓகே நமக்கு வந்து இது மாதிரி ஒரு ட்ரீம் வந்துடுச்சு அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணிக்கோங்க, நம்ம பிஇ படிச்சிருந்தாலும் இந்த வேலையை லவ்வாக செய்யணும். இதுக்கு தான் நான் ஏற்கனவே சொன்னேன், எந்த ஒரு வேலையும் லவ்வபுளாக செஞ்சிங்கன்னா சாயப்பா பெரிய அளவில் உங்களை உயர்த்துவார்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த இடத்துல படித்ததை பற்றி நினைக்கவே வேண்டாம், கொரியர் பாய் ஓகே. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு பிஇ படிச்சுட்டு நம்ம வந்து கொரியர் வேலை பார்க்கணுமா? அதுக்கு நார்மலான ஒரு ஸ்டடீஸ் இருந்தால் போதுமே, ஒரு 10th ப்ளஸ் டூ படிச்சிருந்தால் போதுமே அப்படி நம்ம நினைக்கவே கூடாது. அப்படி நினைக்கிறதால தான் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்து இன்றைக்கி வந்துகிட்டே இருக்குது. ஸோ அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் அந்த இடத்த இன்றைக்கி என்ன ஒரு வேலையில் இருக்கீங்களோ அந்த வேலையை அதிகப்படுத்துங்க, நல்லா அதிகப்படுத்துங்க. ஒருவேளை உங்களுடைய கெரியர் வந்து இஸ் ஸ்டார்டட் வித் கொரியர் பாய் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஆர்ஜின் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து போக 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 ஒரு கொரியர் ஆஃபீஸை நீங்கள் வைக்கிற அளவுக்கு கொண்டு போகும். நிறைய இடத்துல பிரான்ச் வைக்கிற மாதிரி இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஞ்ச் எக்ஸ்பிரஸ், ப்ளூ டாட், ப்ரொஃபஷனல் கொரியர், அப்புறம் இன்னும் நிறைய இருக்குது, ஃபஸ்ட் ஃப்ளைட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது மாதிரியான ஒரு விஷயத்தை சாயப்பா அவங்களுக்கு அமைச்சு கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இல்லை இல்லை இது வேண்டாம் இது வேண்டாம் இது வேண்டாம் சொல்லிட்டு எங்கெங்கோ தேடி 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 கண்டுபிடிச்சி கடைசியில் ரெஸ்ட்டில் உட்கார இடத்துல தான் நமக்கு ஞான உதயம் வருது. இது நிறைய பேருக்கு வருது, அப்போயாவது அதை யூஸ் பண்ணிக்கலாங்களான்றதான் ஒரு க்வெஸ்சன், அதை அப்புறம் பார்க்கலாம். அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன், ஒரு இடத்துல ஒரு ட்ரீம் உங்கள் சம்மந்தப்படாத ஒரு ஃபீல்டில் நீங்கள் பெரியால் ஆக்குது அப்படின்னா அப்போ வந்து சாயப்பா எதுக்கும் உங்களை தயார்படுத்திகிட்டு இருக்காரு. அந்த தயார்படுத்துறத இன்னையிலேருந்து இப்போயிலேருந்து இந்த நிமிஷத்துலேருந்து செய்யுங்க. இது வந்து ஜென்ஸுக்கும் பொருந்தும், ஆஸ் அ லேடிஸ்க்கும் பொருந்தும். இல்லை நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான் எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஹவுஸ் ஒய்ஃப் தான் இன்றைக்கி வந்து பெரிய சக்ஸஸ்ஃபுல் லேடியாக வளம் வந்துட்டுருக்காங்க. ஸோ வந்து நிறைய பேர் வந்து செய்யக்கூடிய வேலை அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு யாரும் ஊக்குவிக்கிறது இல்லை. நம்மளுடைய எல்லா அம்மாக்களுமே எக்ஸலண்ட்டானவங்க, எல்லா தங்கச்சி எல்லா லேடிஸுமே சரி, எனக்கு அவங்க மேலே ஒரு பெரிய ஒரு மதிப்பே இருக்குது. அவங்க கடவுள் மாதிரி, அவங்க கடவுள் தான், அவங்க கடவுள் மாதிரி கூட இல்லை. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு இடத்துல வந்து பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. ஆனால் பட் இந்த ஆணாதிக்கத்தில் அதிகமாக அந்த ஆணாதிக்கம் இருக்கிறதால தான் அவங்களால வெளியில் வர முடியல, அதுதான் ஒரு பெரிய ஒரு இது. இந்த இடத்துல வந்து எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னடா அது ஓகே பட் அதுவும் எல்லாம் மாற்றி சொல்கிறதுக்கு ஆள் இல்லைன்றதால எல்லாம் அது மாதிரி டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்ற மாதிரி தான் தோணுது. எல்லாரையும் சொல்லலை, ஒரு 75% வந்து டாமினேட் பண்ணுறாங்க, அது வேறு விஷயம், அதை வேறு பேசிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் நான் வந்து எப்படிங்க, நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க, என்னோடய கரியரை லவ் பண்ண சொல்கிறீங்க, எப்படிங்க அப்படிங்க நினைக்கலாம். அது இன்னும் இதோட பல பூஸ்ட். இப்போது நான் வந்து ஒரு ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா நான் மட்டும்தான் டெவலப் ஆக முடியும், நான் சம்மந்தப்பட்ட விஷயந்தான். ஆனால் இதே வந்து என்னுடைய ஒய்ஃப் வீட்டை ரொம்ப எக்ஸலண்ட்டாக பார்த்துக்கிறாங்கன்னா அந்த அவங்க அவங்களுடைய அந்த பவர், அந்த வைப்ரேஷன் இருக்கு இல்லையா, அது வந்து எல்லாத்தையும் கொண்டு போகும், எல்லாத்தையும் பூம் ஆகும். தன்னுடைய ஹஸ்பண்டையும் நல்ல இடத்துல கொண்டு போகும், தன்னுடைய குழந்தைங்களையும் நல்ல ஒரு பிரைட்டான ஒரு இடத்த வந்து மாற்றி வைக்கும். இதுதான் இதையும் மீறி சில ஹவுஸ் ஒய்ஃப்க்கு சில ஸ்கில்ட் இருக்கும். ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு நல்ல டிராயிங்காக இருந்திருப்பீங்க, நல்ல ஒரு பாட்டு பாடுறவங்களாக இருந்திருப்பீங்க, அப்புறம் நிறைய கவிதைகள் எழுதுகிறவங்களாக இருந்திருப்பீங்க, ஏதோ ஒரு இடத்துல இருந்திருப்போம். எல்லாத்துக்குமே திறமை இருக்குது, திறமை இல்லாத மனுஷனே கிடையாது. நம்ம தான் தெரியாமல் மற்றவங்க நம்மளை டம்மியாக்கி டம்மியாக்கி நம்ம டம்மியாகவே விழுந்துட்டோம். எழுந்து நல்ல மறுபடியும் 7வது அறிவு படத்தில் சூர்யாவுக்கு சில விஷயங்கள், அது வந்து உண்மையிலே இருக்குது, போதி தர்மர் சம்திங் அந்த ஸ்டோரிஸ் இருக்கும். பல 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 ஜென்மத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாமே சாயப்பா கூட வாழ்ந்தவங்க தான்.
அது மாதிரி அந்த டைமில் நமக்கு அந்த திறமையெல்லாம் இருந்திருக்கு, அது மங்கிடுச்சு, நம்ம பாவங்கள் நிறைய பண்ணி பண்ணி பனி மாதிரி ஃபுல்லாக மறைச்சிடுச்சு. அந்த பனியை சூரியன் வந்து அப்படியே காட்டினா எப்படி இருக்குமோ, அந்த பனி விலகுதோ, அந்த சூரியன் பார்வையை நீங்கள் அந்த காட்டிட்டீங்கன்னா பனி விலகிடும், தெளிவு கிடச்சிடும். அந்த சூரிய பார்வை தான் செயல்படுறதுன்றது. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி இழுத்து போட்டு செய்யுங்க எல்லாத்தையும். ஒரு வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்கன்னா வீட்டை நல்லா சுத்தம் பண்ணுங்க. இது நீங்கள் செய்யுங்க, இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் யாருன்றத சாயப்பா உங்களுக்கு அமைச்சு தருவாங்க. அந்த பனி வந்து படர்ந்துருக்கும், ஆஸ் இட்ஸ் எ கர்மா. அந்த பனியை நீங்கள் குறைக்கணும்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்த வந்து சேவ் பண்ணணும். இந்த ஜென்மத்தில் நம்ம கடவுளுடைய சரணாகதி அடையலைனா கூட, சரணாகதினா அடுத்த பிறவியை சொல்கிறேன், அடையலைனா கூட அடுத்த ஜென்மத்தில் நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டு அழகாக சொர்க்கலோகத்தில் தேவர்களோட தேவர்களாக ஒன்றா உட்காந்து நம்ம உணவருந்தலாம், நிறைய பேருக்கு வாழ்வு கொடுக்கலாம். எத்தனையோ விஷயங்கள், பெரிய விஷயம் இருக்குது, இறந்ததுக்கப்புறம் எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ கனவு பற்றி வர்றதுக்கு ரீசன் இதுதான். ஒரு ஸ்பிரிச்சுவலில் அளவுக்கு அதிகமாக இருந்தால் தான் அந்த உங்களை சாயப்பாக நிறைய விஷயங்களை ரெடி பண்ணுறதுக்கு உங்களை கொண்டு வந்துட்ருக்காங்க. அந்த கொண்டுட்டு வர இடத்துல நம்ம இன்றைக்கி என்னென்ன வேலைகளில் இருக்கோமோ அதை நம்ம 100% நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணணும். மற்றவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுறன்ற பேரை செய்யக்கூடாது, நீங்கள் உங்களுக்கு அதில் சாட்டிஸ்ஃபைடாக ஓகே ரைட் கிளிக் அவ்வளோதான். இதை நீங்கள் ரெகுலராக பண்ணுங்கள், 21 நீங்கள் ரெகுலர் பண்ணுங்கள். இன்னையிலேருந்து 21 எடுத்துக்கோங்க, கேலரி குறித்து வச்சுக்கோங்க. நீங்கள் யார் எந்த வேலையாக இருக்கட்டும், ஒரு மனுஷன்னா ஏதோ ஒரு வேலை கண்டிப்பாக இருக்கும். இந்த இன்னைக்கு கூட இப்போ கூட இன்னையிலேருந்து இருக்கும். நம்ம என்ன செய்கிறோன்றத கரெக்டாக எக்ஸலண்ட்டாக பிளான் பண்ணி பண்ணுங்கள். வேறு எதை பற்றி யோசிக்க வேண்டாம். இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய கரியர் இந்த இயர் எண்டுக்குள்ள சேஞ்ச் ஆகும், உங்களுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆகும். சாயப்பா நீங்கள் என்னென்னலாம் செய்கிறீங்களையோ அது எல்லாத்தையும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஏன் பண்ணுவாங்கன்னா அவரு தான் உங்களுக்கு இந்த வழியை காட்டுறாங்க. இந்த வழியில் போடா அப்படின்றாங்க, அந்த வழியில் போய் நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணணும். இவ்வளோ தான் கணக்கு, வேறு எதுவுமே இல்லை. திருப்பியும் சொல்கிறேன், வாழ்க்கைன்றது ரொம்ப ஈஸி, வாழ்கிறது ரொம்ப 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 ஈஸி. நம்ம தான் வந்து பெரிய காம்ப்ளிகேட்டாக நினச்சி நான் போராடிட்டே கிடையாது. ஒரு சாயிரம் கேட்டாங்க, நம்ம வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன், எனக்கு எப்போ தான் கஷ்டம் முடியுமோ. ஸோ ஒரு வார்த்தையில் நெகட்டிவ் வேர்ட்ஸ் தான் ஃபுல்லாக இருக்குது, பாசிட்டிவ் வேர்டே இல்லை. இதை அவங்கள குறை சொல்ல முடியாது, அவங்க வளர்ந்த சூழ்நிலை, அவங்க வீட்டு சூழ்நிலை தான் இது எல்லாத்துக்கும் காரணம். அப்போ வந்து ஒரு ஒரு பாசிட்டிவான பர்சன்ஸ் கூட நம்ம கூட இல்லைன்றது தான் வருத்தமே. அப்படி இருந்தாலும் உங்களை சுற்றி 1000 பேய் பிசாஸ் இருந்தாலும் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா அந்த 1000 பேய் பிசாசையும் உங்களுடைய காலடியில் போடலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஸ்பிரிச்சுவல் பவர் நம்ம சாயப்பா ஒவ்வொருத்தங்களுக்கும் கொடுக்குறாங்கன்றத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அதனால் கனவு வந்துச்சுன்னா உங்களுக்கு ஓகே, உங்களோட லைஃப் ஸ்டார்டட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். கனவு காணுங்கள் அப்படின்றத வந்து நம்ம அப்துல் கலாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கனவு ஒரு விஷயத்தை நினச்சி செயல்படுறது ஒரு இமேஜினேஷன் கொண்டு வாங்க. கனவுனா படுத்துக்கிட்டு பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு நம்ம வந்து கார் பங்களா அது கிடையாது. உங்களுடைய தொழில் இப்போ என்ன இருக்கீங்களோ அதை பார்த்து ட்ரீம் பண்ணிக்கிட்டே இருங்க, அது உங்களை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகும். அதுதான் நம்ம அப்துல் கலாம் சொன்னது. ஸோ அப்துல் கலாம் சொன்னது ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கோங்க, விவேகானந்தர் ரோல் மாடலாக எடுத்துக்கோங்க. இவங்க ரெண்டு பேருமே இஸ் அ பிக்கஸ்ட், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் படித்த வரைக்கும் இவங்க பொறுத்த வரைக்கும் ஓகே. சில ஃபாரின் ஆத்தர்ஸ் எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஏன்னா எனக்கு என்ன தெரியுதோ அதான் சொல்லுவேன். ஸோ இவங்களுடைய விஷயந்தான் ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸுக்கும், ஒவ்வொரு வயசானவங்களுக்கும் பொருந்தும். ஏன்னா வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு மட்டும்தான் இல்லை, ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஒரு ஸ்டேஜில் தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம். இதை செயல்படுத்துங்க, இதை செயல்படுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சாயப்பா உங்களுக்கு கனவு மூலமாக வெளிப்படுத்துவாங்க. அவர் வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாருன்னா நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கன்றதுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னு அர்த்தம். சில பேருக்கு கனவே வரலைங்க, என்னங்க நான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கேங்கன்னா உங்களுக்கு கனவு தர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு ஸ்கூலில் எல்கேஜி பசங்களுக்கு தான் ஏபிசிடி தேவை, ஒரு 5வது படிக்கிறவங்க ஏபிசிடி தேவை இல்லைன்றது நினச்சிக்கோங்க. சில பேர் எனக்கு கனவே வரல, எனக்கு எப்படா கனவு வரலன்னு. இப்போ நீங்கள் போகிற பாதை கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம், அப்படி ஒன்று கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம், இல்லை நீங்கள் என்ன ஸ்பிரிச்சுவலில் உள்ளே வரலன்னு அர்த்தம். இது உங்களோட மனசாட்சிக்கு விட்டுருங்க, இதை பற்றி யோசிக்க வேண்டாம். கனவு வரும்போது வரட்டும், இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோமோ இதுதான் டாபிக். யார் யாரெல்லாம் இன்றைக்கி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இன்றைக்கி நைட்டு முடியும் போது, நைட்டு 10 மணிக்கு முடியும் போது, இன்றைக்கி நான் எக்ஸலண்ட்டான வேவாக இந்த டேவை நான் ஆக்கிக்கிட்டேன்,
அப்படின்றத மட்டும் சொல்லுங்கள். மற்றவங்கிட்ட கேட்க வேண்டாம், நான் இன்றைக்கி நான் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண அப்படி கேட்க வேண்டாம். உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் இன்றைக்கி வீட்டை நல்லா பார்த்துக்கிட்டேன், வீட்டில் தேவையில்லாமல் நான் யாரையும் திட்டலை, தேவையில்லாமல் இல்லை, தேவை இருந்தும் நான் திட்டலை, இன்பத்து ஒரு ஒரு முகம் வளர்ச்சியோடு தான் இன்றைக்கி நான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணேன் அப்படின்றத சொல்லுங்கள். அஸ் அ ஜென்ஸாக இருந்தால், ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால், இன்றைக்கி நான் படிக்க வேண்டிய சப்ஜெக்டை மனப்பூர்வமாக படித்தேன்னு சொல்லுங்கள். ஒரு ஜாப் சர்ச்சராக இருந்துச்சுன்னா இன்றைக்கி நிறைய நான் கற்றுக்கிட்டேன், என்னென்ன எனக்கு பிடிச்ச ஜாப் வந்து என்னென்ன ஜாப்ஸ்லாம் இருக்குதோ அதை நான் பேஸ் பண்ணி பண்ணேன் அப்படின்னு சொல்லுங்கள். குழந்தை பாக்கியத்தை இருக்கிறவங்க, நான் இன்றைக்கி ரொம்ப திருப்தியாக இருந்தேன், எனக்கு வந்து சாயப்பா தான் என்னோடய குழந்தை, இந்த டே ஃபுல்லாக அவர் என்னோடய குழந்தையாக நான் வந்து அவரை நான் பார்த்துக்கிட்டேன், என்னுடைய வேலையும் நான் நல்லா அழகாக செஞ்சு முடித்தேன் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கோங்க. ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தால் இன்றைக்கி காலையில் நான் 8 மணிக்கு ஆஃபீஸ் போயிட்டேன், எல்லாத்தையும் நான் பர்ஃபெக்டாக பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு 10 மணிக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. நீங்கள் கமெண்ட்ஸில் போடுறது வந்து எதுக்காகன்னா, இது நீங்கள் ஒரு ஆத்மாவை தட்டி எழுப்புறீங்கன்னு அர்த்தம். ஒரு ஆத்மா தூங்கிட்டுருக்குது, அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு கமெண்ட்ஸ் கொடுக்கும்போது அந்த ஆத்மா பரவாயில்ல இவங்க பண்ணியிருக்காங்களே நம்மளும் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நல்லதுக்கு போட்டி போகிறது திருஷ்டி வராது, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கனவுன்றது அப்பா உங்களுக்கு வரக்கூடிய ஒரு மெயினான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அதனால் டெய்லியும் அவர் ஞாபகமாக இருங்க, வேலை நல்லா செய்யுங்க, எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அவருக்கு சமர்ப்பணம் பண்ணுங்கள். முதல்ல அவர்கிட்ட பே பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த நாள் எக்ஸலண்ட்டான அப்பா டேவாக இருக்குன்றது மட்டும் நிச்சயம். ஜெய் சாய்ராம்.